Welcome to TNPC Small Start Channel. Good evening to everybody. In the video, na paaklaam dina TRB current result vandu veliyittanga. இந்த மதிப்பெண்கள் வந்து நார்மலைசேஷன் பண்ணி தான் வந்திருக்குது. சிலர் வந்து நார்மலைசேஷன் இல்லாமலே இந்த மார்க் வந்திருக்கா, ஏன்னா நிறைய பேர் வந்து அப்ஜெக்ஷன் போட்டோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கா, நார்மலைசேஷன் ஒன்று தடவை தான் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு பாயிண்ட் வச்சு மார்க் வந்தாலே நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம நார்மலைசேஷன் பண்ணாமல் அப்ஜெக்ஷன் கொஷின் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா பாயிண்ட் வச்சு வராது இல்லையா. ஸோ வந்து நமக்கு ரிசல்ட்டு தான் இது. ஸோ வந்து எல்லோரும் எல்லாம் மார்க் எடுத்திருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ரிசல்ட் வரும்னா, நமக்கு வந்து ஓவரால் இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் மார்க் யார், லாஸ்ட் மார்க் யார் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுந்தவங்க. பட் இந்த டைம் வந்து அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து தான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே நம்மளோட அப்ளை பண்ண ஒரு பிரிண்ட்டு தந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது பேக் சைடு எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு வந்து கீ போடுறப்ப வந்து நான் எந்த அப்ஜெக்ஷனும் போடலை, கொஷின் ஒரு அஞ்சு கொஷின் கிட்டே எனக்கு தெரிஞ்சது, ஆனால் எனக்கு எப்படி ஒரிஜினல் டெக்ஸ்ட் என் கையில் இல்லை. ஸோ வந்து நான் எந்த மெயிலுமே பண்ணலை, ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் மார்க் கூடியிருக்குது. 77 or 78 வந்துச்சு நமக்கு கீ பார்க்குறப்ப. இப்போ எனக்கு ரிசல்ட் வந்தப்போ வந்து 85.75 வந்திருக்குது மார்க்கு. ஆனால் கண்டிப்பாக கிடைக்காத தெரிஞ்ச விஷயந்தான், ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து கொஷின் கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சுல. ஸோ வந்து ஒரு 90+ இருந்தால் கூட நம்ம எதிர்பார்க்கலாம், பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. என்ன கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நம்ம ஒரு 5-6 கொஷின் எப்படியுமே எல்லாருமே பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிப்போம்ல, ஸோ அந்த பிளண்டர் மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ ஓகே பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க, கொஞ்சம் மார்க்கு கொஞ்சம் கூடணோன்னே கொஞ்சம் அந்த டைமில் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணாமல் தான் இன்னும் கொஞ்சம் மார்க் கூடிக்குமோ, ஒருவேளை லாஸ்ட்லேயாவது நமக்கு கிடச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனி வர எக்ஸாம் பார்த்துக்கலாம். அடுத்து எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னென்ன மார்க் எடுத்திருக்கீங்க, மார்க் எவ்வளோ கூடியிருக்குதுன்னு சொல்லிட்டு. வேலை கிடைக்கிதோ கிடைக்கலையோ நம்ம வந்து படித்ததுக்கு நம்ம திருப்தியாக மார்க் எடுத்திருக்கோமா, அவ்வளோதான். நம்ம படித்த நம்ம போட்ட உழைப்புக்கு மார்க் வந்திருக்கு, ஓகே அவ்வளோதான். ஏன்னா அவங்க நிறையா மார்க் எடுத்திருக்காங்க, இவங்க கம்மியாக இருந்திருக்காங்க அப்படிலாம் கிடையாது, நம்ம வந்து போட்ட உழைப்புக்கு மார்க் கிடச்சிருக்கு அவ்வளோதான். இதை விட இன்னும் கொஞ்சம் உழைப்பு போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்து வந்திருக்கும், ஓகே பரவாயில்ல. 2017லலாம் வந்து டிஆர்பி அப்போ வந்து டபுள் ஆக்குனாங்க வேக்கன்சியை வந்து, இப்போ 1500 வேக்கன்சினா 3000 ஆக்குனாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடச்சிது. அந்த மாதிரி நமக்கும் வந்து எதனால் சான்சஸ்க்கு இருந்ததுன்னா மேபி ஒரு கடவுளோட கருணையினால அப்படியே டபுள் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது, ஏதோ ஒரு அப்படி நடந்ததுன்னா மிராக்கலாக எதிர்பார்க்க.